ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஹாப்பி ஹோம் கேக் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் நான் கேக் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் லவர்ஸ்க்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் டார்க் சாக்லேட் அண்ட் 100 கிராம் பட்டரையும் ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கூலாக விட்டுறலாம். 100 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரௌனிக்கு ப்ரௌன் சுகர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கிட்ட ஒயிட் சுகர் இருந்துச்சு, ஸோ அதை 100 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பீட்டர் அவசியம் இல்லை, நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபோக் ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண ஓரளவு லூஸ் கன்சிஸ்டன்சி வரும். அண்ட் எக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே லூஸ் ஆகிடும். ஸோ இதை சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுமே ஒரு எக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். செகண்ட் எக்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கு ஆட் பண்ணதுமே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இதில் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மூணையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுமே எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 25 கிராம் கிட்ட கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதை நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி சளிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 கிராம் ஆஃப் ஃப்ளார் எடுத்திருக்கேன், மைதா தான் இதில் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ப்ரௌனி கன்சிஸ்டன்சினால் இப்படி தான் இருக்கும், லூஸாலாம் இருக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுமே ஒரு தடவை ஸ்பேச்சுலாலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை 7 இன்ச் டின்னில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் எஜ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ப்ரௌனிஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை பட்டர் பேப்பர் கிரீஸ் பண்ணி வச்சுருந்த டின்ல ஆட் பண்ணி, பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் எடுக்கிற மாதிரி பெருசாகவே போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டீமோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது அவனில் பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு நான் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு நல்ல டேஸ்டான ப்ரௌனி எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் போடுங்க. சூடாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஷேப் அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் கிடைக்காது, ஷேப்பும் ஷார்ப் எட்ஜஸும் நமக்கு கிடைக்காம வரும். ஸோ அதனால் நல்லா ஆற விட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு ப்ரௌனி எப்போவுமே ஓவர் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு, மேலே கூட நல்லா ஷைனிங்காக செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லைன்னா கூட நீங்கள் கடாயில் கூட நீங்கள் சால்ட்டு போட்டு பேக் பண்ணலாம். சாக்லேட் கனாஷை இது மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சீரியஸாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வீடு போச்சுண்டா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆல்.